எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ, துமட்டிக்காயை வச்சு எப்படி வத்தல் செய்யலாங்கிறத நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. வாங்க, எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் இதுக்காக 10 கிலோ துமட்டிக்காய் வாங்கி வச்சுருக்கேங்க. இது சுத்தமாக மண்ணில்லாத அளவுக்கு ஒரு 5 தடவை அலசிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம இப்போ கட் பண்ணிக்க போகிறோம். நான் இந்த சைஸில் கட் பண்ணுறேங்க. உங்களுக்கு நீட்ட வாக்கில் வேணும்னாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஆனால் அதிகம் விதை வெளியாகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு விதையோடு சாப்பிட்டாதாங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், இதே மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ண எல்லாத்தையும் நம்ம நல்ல வெயிலில் ஒரு 5 நாளைக்கு காய வச்சு எடுத்துக்கணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பரப்பி விடுங்க. ஒன்று மேலே ஒன்று இல்லாத அளவுக்கு ஒன்று தனித்தனியாக காயணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்ல வெயிலில் காயணும். நான் ஃபஸ்ட்டு டே இதை காய வச்சு எடுத்த பிறகு இந்த மாதிரி இருக்கு பாருங்க. ஒரு 5 நாளைக்கு காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 5 நாள் காஞ்ச பிறகு இந்த வத்தல் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதில் நம்ம இப்போது தயிர் சேர்க்க போகிறோம். தயிர் சேர்ந்து கலந்து காலையில் 10 மணிக்கு தயிர் சேர்த்து கலந்து வச்சிங்கன்னா ஒரு 12 மணி வரைக்கும் நல்ல வெயிலில் குளிக்கி விட்டு இந்த பாத்திரத்துலேயே வச்சு வைங்க. அதுக்கு பிறகு தாங்க நம்ம காய போடணும். நான் இதுக்கு 3 லிட்டர் தயிர் சேர்த்துக்கிறேன். அதுக்கு தகுந்த உப்பையும் அதில் சேர்த்துக்கங்க. நீங்கள் டேஸ்ட்டு பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரிப்பாக இருக்கணுங்க. அப்போ தான் அந்த வத்தலில் சேர்ந்து உங்களுக்கு கரெக்டான அந்த உப்பு பதம் வரும். பாருங்கள், இதே மாதிரி நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் அந்த தயிர் எல்லாத்துலேயும் சேர்ந்து உப்பும் நல்லா பிடிக்குங்க. நீங்கள் தயிரும் உப்பும் கலந்ததும் நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் பாத்திரத்தில் கூட நீங்கள் அதை எடுத்து வச்சிடலாம். இதில் வச்சிங்கன்னா உங்களுக்கு பாத்திரம் வீணாகிடும். நான் இப்போ இதை கலக்கிறதுனால உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி குளிக்கி விட்டு ஒரு 6 நாள் வெயிலில் வச்சு இதே மாதிரி குளிக்கி விடுங்க. பிறகு மதியத்துக்கு மேலே காயை போட்டுடலாம். பாருங்கள், 12 மணிக்கு மேலே எந்த அளவுக்கு குறைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இதையும் தனித்தனியாக இதே மாதிரி பாயில் காய போடணுங்க. ஒரு 5 நாளைக்கு காயை போட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வத்தல் கிடச்சிருங்க. கட்டாயமாக நல்லா காஞ்சாதாங்க வத்தல் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வத்தலை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடு வந்ததும் இப்போ நம்ம எடுத்து ரெடி ஆகுன வத்தலை அதில் சேர்த்துக்கலாம். அதிகம் ஹீட்டாகவும் ஆயிடக்கூடாதுங்க. வத்த உடனே செவந்துடும். பாருங்க, அடுப்பை சிம்மில் வச்சு வருங்க. இதே மாதிரி லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த காய் உங்களுக்கு கிடச்சா நீங்கள் வீட்லேயே இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க. இது பழைய சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப ஏற்றமான ஒரு சைடிஷுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.